ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரிஸ்டா எக்ஸிபிஷன் வ்ளாக்ஸ். எங்கே எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜம்போ சர்க்கஸ் தான். ஜம்போ சர்க்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆவடியில் நடக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம வந்து ஜமுனா சர்க்கஸ் வீடியோ போட்டதுனா அதே பிரச்சனை இந்த வீடியோ சர்க்கஸில் வந்துட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்டில் வந்து கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் எல்லாமே வசதியாக நமக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 350, 250, 150 சொல்லி தனித்தனி கவுண்டர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம டிக்கெட்லாம் வாங்கிட்டு உள்ள போடவே பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ள ஒரு வெயிட்டிங் ஏரியா செட் பண்ணியிருக்காங்க. வெயிட்டிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் அனிமல்ஸ் அண்ட் வெயிட்டிங் ஏரியா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேஸியாக நம்ம நீட்டாக பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ முடிஞ்சு அந்த ஷோக்கு வந்து அழகாக வந்து வெயிட் பண்ணலாம். நிறைய சேர்ஸ்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. 150, 250, 350 தனித்தனி என்ட்ரன்ஸ் கொடுத்து அதுலேயும் நம்ம போக முடியும். அண்ட் வந்து உள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் சேர்ஸ்லாம் வந்து 50, அதுக்கு அடுத்த உள்ளது பார்த்தீங்கன்னா 250, அதுக்கு அடுத்த உள்ளது பார்த்தீங்கன்னா 150. நாங்கள் வந்து 250 டிக்கெட்ஸ் வாங்கியிருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட் ஷோ போடுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பன் கட் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விலைக்கேற்றி நம்ம மாவடி நாசர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தான் ஃபஸ்ட் ஷோட்டர் நடந்ததுனால பார்த்திங்கன்னா ஓப்பனிங் கிராண்ட் ஓப்பனிங் மாதிரி பண்ணி செலிப்ரேஷன் பண்ணிக்கப்புறம் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா 7 o'clock ஆரம்பிக்கிற ஷோ வந்து பார்த்திங்கன்னா 7:30 தான் ஆரம்பிச்சது. வந்து 9:30 முடிஞ்சது. நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 o'clock ஷோ, 4 o'clock ஷோ, 7 o'clock ஷோன்னு சொல்லிட்டு 3 ஷோஸுமே இருக்குது. அது கரெக்ட் டைமில் முடிஞ்சிடும் நமக்கு 2 hours. 2 hours ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா ஜம்போ சர்க்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சர்க்கஸ் இதில் போய் நிறைய வெரைட்டிஸ் 2 hoursல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அடுத்து சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக ஒரு சர்க்கஸ் முடியறதுக்குள்ளே அடுத்தடுத்து ரெடி பண்ணி டக் டக்னு வச்சுருக்காங்க. ரொம்ப நமக்கு டைமே வந்து ரொம்ப நேரமே வேஸ்ட்டே ஆகாது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கடக்கறன்னு பண்ணுறாங்க. எல்லாமே இந்த நிறைய டிஃப்ரெண்ட்டான சர்க்கஸ் இருக்குது. நமக்கு கன்ஃபார்மாக நீங்கள் வந்து நேரில் வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் 2K கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் அந்த சர்க்கஸ் பார்த்துருக்கவே மாட்டாங்க. நம்ம 80s 90s kids எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நமக்கு சென்டரில் போய் பார்த்துருப்போம் நிறைய சர்க்கஸ். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த தடவை பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃப்ரிக்கன் ஷோஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. இந்த ஃபயர் ஷோஸு, அது ஃபயர் டான்ஸு, அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ஷோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜம்போ சர்க்கஸில் வந்து பண்ணியிருக்காங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய வந்துகிட்டே இருக்குது. ஐஸ்கிரீம்ஸு, பாப்கார்ன்ஸு, அதுக்கப்புறம் பஞ்சு மிட்டாயி, கூல்ட்ரிங்க்ஸ் நம்ம சொல்லிட்டு நிறைய ஸ்நாக்ஸ் வந்து நம்ம வீட்டில் கூட எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அங்கேயும் நிறைய ஸ்நாக்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. இந்த வாட்டி ஃபேன் அரேஞ்ச்மெண்ட் அதெல்லாம் எல்லாமே பக்காவே இருக்குது. நமக்கு மோஸ்ட்டாக குளிர் தான் செய்யுது, பட் இருந்தாலும் ஃபேன் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பக்காவே இருக்குது. இந்த தடவை ஒவ்வொரு சர்க்கஸுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப யூனிக்காக இருந்தது. ஸோ நீங்கள் கன்ஃபார்மாக வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சர்க்கஸில் நடந்த 2 hoursல் நடந்த எல்லா சர்க்கஸ்லையுமே சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டே ஷோன்றதால வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்தது அதை மட்டும் நான் எடுத்து போட்டிருக்கேன். மேபி வந்து ஃபியூச்சரில் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து சர்க்கஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு நாள் மாறிட்டு இருக்கலாம். நாங்கள் போனால் லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த பைக் ஷோஸ்லாம் எங்களுக்கு போடலை. இந்த வரை பார்த்திங்கன்னா பைக் ஷோஸ்லாம் போட்டிருக்காங்க. பைக் ஷோஸ் அதில் பார்த்திங்கன்னா அதே நைட்டில் கலர் கலராக பண்ணி காமிச்சிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் கன்ஃபார்மாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் நான் ஜமுனா சர்க்கஸ் வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்பட்ட செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நமக்கு வெக்கேஷனாக இருக்குது இல்லையா, கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் அண்ட் நியூ இயர் ஹாலிடேஸு, பொங்கல் ஹாலிடேஸ்லாம் வரலையும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 month வரைக்கும் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக எப்போ முடியுன்றது எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் தான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அப்புறம் நிறைய வெக்கேஷன்ஸில் லீவில் இருப்பாங்க இல்லையா. ஸோ ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஒரு 2 hours பக்காவாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். நான் இந்த கிளைமேட்டுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்கணும். அது வரைக்கும் பாய். வந்து பார்த்தீங்கன்னா ஜம்போ சர்க்கஸோட அட்ரஸ் லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். லேண்ட்மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து ஃபியூஷன் ஸ்டைல் ஒரு துணி கடை இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட் பாயிண்ட் சொல்லிட்டு ஜூஸ் ஷாப் இருக்கும். இதுதான் லேண்ட்மார்க்கு. ஸோ அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். பாய்.